இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள், வீட்டில் நிறையா நேரம் யூஸ் பண்ணுற. இப்போ இதில் நான் இப்போ என்னை பார்க்குறேன், கிட்டா தலை நல்லா சீவிருக்கேன், துணூறு பட்டை நல்லா வச்சுருக்கிறேன், குங்குமம் நல்லா வச்சுருக்கேன் அப்படின்லாம் எனக்கு தெரியுது. எதை பார்த்து இதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன்? இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லுங்கள், அப்புறம் நம்ம அதை விஷயத்துக்கு போயிடலாம். சும்மா இப்போ சும்மா சாதாரணமாக சொல்லுங்கள், கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்பை பார்த்து தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தலை சீவிக்கிறேன், பவுடர் அடிச்சுக்கிறேன், துணூறு பொட்டை எடுத்துக்கிறேன், குங்குமம்லாம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடிக்குள்ளே வேலை செய்ய, கண்ணாடிக்குள்ளே ஒரு சரவணன் இருக்காங்கள, அவனுக்கு தலை சீவணுமா, அவனுக்கு பவுடர் அடிக்கணுமா, அவனுக்கு பொட்டு வைக்கணுமா, இல்லை வெளியிருக்கிற நமக்கு செஞ்சுக்கணுமா? இது என்னன்னு சொல்லுவோம், நாம் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், தலையை எங்கே சீவிட்டு இருக்கோம், எங்கே சீவிட்டு இருக்கிறோம், நம்ம வேலையை பூரா வெளியில் செய்ய வேண்டியதை பூரா செய்யாமல் விட்டுட்டு எங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்றைக்கும் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து அதான் சொல்கிறோம், எவ்வளோ பண்ணாலும் ஒரு சரியே ஆக மாட்டேங்குதுப்பா. சொல்கிறோமா சொல்லணும், எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. இங்கே எப்படி உள்ள தலைசி என்னைக்கு தீர்வு வர்றது? புரிஞ்சிக்கிட்டால் தான் இதுக்கு வேலை, அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் வேலை. சரி, இப்போ வந்து எப்போ எனக்கு வெளியில் தலை சீவணும், ஏதாவது ஆஃபீஸ் போகணும், தலை சீவிறேன், வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நைட்டு எந்த வேலையும் இல்லை, அப்பையும் கண்ணாடியில் பிரதிபலிப்பு தெரியுமா தெரியாதா? அது எப்போல்லாம் முழிச்சிருக்கணும் அப்போல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டே. எனக்கு வேலை இருந்தால் நான் தலை சீவிக்கலாம், இல்லைன்னா அது பாட்டு நீ என்னவை காமிச்சிட்ட, நீ என்ன காமிச்சாலும் நீ பாட்டு காமிச்சிட்டு போ, நமக்கு அதில் வேலை இல்லைன்னு முடிச்சிக்க வேண்டியதான் நம்ம முடிச்சிக்க வேண்டியது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? ரைட். சரி, இதை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம்னு வச்சிங்களேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறு வயசுல நிறைய அவார்டுகள் வாங்கியிருப்போம், தண்டை சோறு உதவா கரை விளங்கா பய அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வாங்கியிருப்போம். அவனும் தான் இருக்கான், நம்மளுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சிருப்பாங்களா இல்லையா? ஒரு வேலையாச்சும் உருப்படியாக செய்கிறியா கேட்குறாங்களா இல்லையா? நம்மளை வாங்கிட்ட ஒன்று கொடுத்தன்னு வச்சிக்க, விலங்கின மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட பதக்கங்கள் கோல்டு மெடலாம் நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுங்க. இப்படி நம்மளே வாங்கினா தான் வச்சுக்கிங்க, அவங்க வந்து நம் செயலை குறை சொல்கிறாங்களா, நம்மளையே குறை சொல்கிறாங்க? கரெக்ட், நல்லா புரிஞ்சிருக்கு. நீங்கள் தான் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, எல்லாருமே பயங்கர ஷார்ப்பாக இருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பி. இப்போ இந்த லைட்டை எனக்கு நேராக அடிக்கிறேன், எனக்கு எது பிறக்கிற ஏதாவது தெரியுமா? இதே லைட்டை எனக்கு எதிராக அடித்தோன்னா அவர் பார்க்குறாரு, எப்போ முடிப்பானோ தெரியல, சொன்ன மாதிரியே பத்து ஏகாலம்னாலும் விட மாட்டான் போல அப்படின்னு அவருக்குள்ளே அப்படியே ஒரு பயம் கவர்றது வரல நமக்கு தெரியுது. ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையே சரியில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்னுடைய செயலாம் எப்படி இருக்குங்க? சொல்கிறது புரியுங்களா? நம்ம சரியில்லையா, நம்ம செயல் சரியில்லையா? நான் மாற்ற வேண்டியது நம்மையா, நமது செயல்களையா? நாம் இவ்வளோ நாள் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், நம்மளை மாற்றுறதுக்கு தான் நம்ம தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தோம், உண்டா இல்லைங்களா? செயல் பக்கமே நான் திரும்பவே இல்லை, நம்ம சரியில்லைப்பா அதானே சொல்லியிருக்கீங்க, எடுத்தோன்னே நீங்கள் சொல்லுவீங்க நம்ம சரியில்லைப்பா. அது நேரம் நம்மளது அப்படி தான், எதையோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை சரியில்லைன்னு நம்ம வந்து தொடர்ந்து முத்திரை குத்திக்கிட்டு இருந்தோமோ தவிர, நம்ம செயலை நாம் மாற்ற வேண்டும், நாம் எடுத்து செஞ்சோமா? இப்போ செயலை நீங்கள் மாற்றினீங்கன்னா என்ன சொல்லுவாங்க உங்களை? போய் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடு, பர்ஃபெக்டாக செய்வான் அப்படின்னு சொன்னாங்களாம், அதுதான் உங்களுக்கான அவார்டு. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்வன திருந்த செயல் நேர்த்தி தான் ஒழுக்கம், புரியுதுங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும், என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், புரியுதுங்களா? நீங்கள் என்ன கூட நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, என்ன கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம், யாருக்காவது தெரியுமா? ஆனால் நீங்கள் கொட்டாய் விட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், செயல் அதாவது செயல் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகமே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான்லாம் கேட்குறது கிடையாது,
பொண்டாட்டி பையன் அப்பன் யாராக இருந்தாலும் நீ எனக்காக என்ன என்ன அப்படிலாம் நான் சொல்ல ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நாம் வந்து அவருடைய உணர்ச்சியோகம் சொல்லிட்டார் தப்பில் வச்சிங்க, நாம் என்ன சொல்கிறோம், ஆனால் என்ன செஞ்சேங்கிறது தான் கொஸ்டின் தவிர என்ன நினச்சிக்கிட்டேங்கிறதெல்லாம் யாருமே கேட்கறது கிடையாது. ஸோ நாம் செய்ய வேண்டியது செயல் மாற்றம். உங்கள் தவறான செயலுக்கு நல்லா கற்றுக்கிட்டு சரியான செயலை செய்ய வேண்டியது யார், நம்ம தான். உங்களுக்கு மாற்றம் வேணும்னா நீங்கள் உங்கள் செயல்களை, சரியில்லாத செயல்களை சரியான செயல்களாக மாற்றுவதன் மூலம் மட்டும்தான் மாற்றம் ஏற்பட முடியும், வேறு வழியே கிடையாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் இப்படி நினச்சேன்னா அதெல்லாம் ஒரு ஆணியும் நகராது. ஏதாவது மாற்றம் வேண்டும் என்றால் செய்வன திருந்தச்சை செயல் மாற்றம் ஒன்றும் வழியாகத்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். புரியுதுங்களா? இதை வந்து திட வடிவம் திரவ, அதாவது சொல்லுவாங்க, இப்போ உடம்புக்கு வந்து உடம்பு வந்து என்ன, கண்ணுக்கு தெரிகிற பொருளா தெரியாத பொருளா? கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து அந்த மாதிரி ஒரு திட வடிவமாக, திட வடிவம்னா உங்களுக்கு தெரியுது இல்லை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சமநிலை ஒரு பேலன்ஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும் பாருங்க, இதை அப்படின்னீங்கன்னா என்ன ஆகிடும், இப்படி இப்படி அசைச்சா அது என்ன ஆகிடும், சமநிலை ஆகிடும். உடம்பு சரியாக இயக்காமல் இருக்கிற உடம்பு சரியாக இயக்கிறதுக்கு பேர் என்னங்க, அதுதான் எக்ஸசைஸ். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அன்பேலன்ஸாக இருக்கிற உடம்பை பேலன்ஸாக இயக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, இப்போ நீங்கள் கையை இவ்வளோ நேரத்துலாம் தூக்க மாட்டோம், அதெல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ். புரியுதுங்க? எந்தெந்த உடம்பை சரியாக பயன்படுத்தாத பகுதி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி இயக்கிறதுக்கு பேர்த்துக்கு என்னங்க பேர், உடல் சமநிலை பண்ணுறதுங்கிறது அதுதான். ரைட்டா? உடலுக்கு வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறதுனால சமநிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, செய்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி மனசை சமநிலைப்படுத்தணும்னு நாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனசு எப்பயுமே என்னவாக இருக்கணும், அப்படியே ஒரு அமைதியாக ஆழ்கடல் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச அணுகுமுறை என்ன, ஃபிசிக்கல் தான் கண்ணுக்கு தெரியும், இப்படி இப்படின்னு அசைக்கணும். இப்போ மனசுங்கிறதுக்கு வடிவம் இல்லைங்கிறதுனால தண்ணி ஊற்றிருக்கிறேன், என்ன பண்ணுறேன் இப்படி இப்படின்னு பண்ணுறேன், தொடர்ந்து என்ன ஆகிடும், அசை விருந்துக்கிட்டே இருக்குமா இருக்காதா? இதில் சமநிலைங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மனசமநிலைன்னு ஒரு சமநிலைன்னே ஒன்று கிடையவே கிடையாது. உடலுக்காவது சமநிலை பண்ணி ஒரு பயிற்சி செஞ்சு எதையோ ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணலாம், மனசுக்கு அப்படி ஒரு அமைப்பு கிடையாது. பண்ணுறங்கிறதே பெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மெயின் மேட்ரு. ஓகேவா? சரி, அதை கொண்டா சொல்லிடுவோம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த பார்த்த ஐந்து உதாரணமே எதை குறிப்பிடுதுங்க, அஞ்சு உதாரணம் இப்போ நான் சொன்னேன், ஒரு வேட்டை நாய் கதை சொன்னேன், அறிவு மனசுன்னு சொல்லி சொன்னேன், அதெல்லாம் எதை குறிப்பிடுது, முதல் பார்ட் அப்படின்னு ஒன்று சொன்னேன். புரியுதுங்களா? இதுவால் இதை ஒருபோதும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிறதுல ஒரே பார்ட்டை தான் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பார்ட்டுக்கு நாம் இன்னும் போகலை, எப்போ போவேன்னு கேட்காதீங்க, போயிடலாம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.